ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைவ சமையல் அறை. இன்றைக்கி வந்து பாவக்காய் சிப்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பாவக்காவை எடுத்து நறுக்கி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையானதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்குன்னா கொஞ்சம் கலருக்காக போட்டுக்கிறேன். இது ஜீரகத்தூள். இது வந்து பைண்டிங்க்காக 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிறேன், பார்த்துட்டு போட்டுக்கிடலாம். ரெண்டுத்துலேயுமே கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணி போதும். ஸோ ஜஸ்ட் இது தேவைன்னா ஜஸ்ட் லேசாக தொளிச்சிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இங்கே இதோட மீதம் வச்ச மாவையும் ஒன்றா போட்டு லேசாக தண்ணி தெளித்து ஈவனாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இருந்து எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை காய வைங்க, அதுக்குள்ளே அதை கொஞ்சம் நல்லா செட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி பொரிச்சு எடுத்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக இதை தூக்கா போதும். பாருங்க, ஒரு முறைன்னு பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது பண்ணும் போலே தெரியுது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.